ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபென்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் ஒன் வீக்காக நம்ம போட்ட வீடியோஸ்க்கெலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு சில முக்கியமான கமெண்ட்ஸ்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சிக்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்ட் டூ வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் உங்கள் கமெண்ட் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ வரும். அதில் கண்டிப்பாக உங்களில் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டும் வரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்குடா இந்த மாதிரி வீடியோன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அதாவது நம்மளோட கமெண்ட்டு இந்த மாதிரி ஒருத்தங்க வீடியோவாக போட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் காட்டலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் பார்க்கலாம். மோனிஷா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாவுதீன் சீரியலில் யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறோம் சிஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெசோ, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனியெல்லாம் வசந்தமே சீசன் த்ரீ புதுசாக ப்ரோமோ வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி சீசன் த்ரீ ப்ரோமோவை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம், பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள். அடுத்து இஸ்மி டூ கே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவீங்கன்னு கேட்குறாங்க. டெய்லியுமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம், பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சிவராமன், இவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, நாகினி சிக்ஸில் பிரியா அப்புறம் ரோகன் வந்து ரொம்ப பிடிக்கும், அதாவது வந்தது நீயா இந்த சீரியல் பார்த்த எல்லாருமே அவங்கள கண்டிப்பாக பிடிக்கும். மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட் இந்த நாகினி சீரியல் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட்லாம் வர வீடியோஸ்லாம் பாருங்கள், மறக்காமல் அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சகானா கிட்டி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, சூப்பரானா ஏபிஏபி சீரியல் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும், பெஸ்ட்டான சீரியல் தான். அடுத்து துர்கா ஸ்ரீ, சூப்பர் ப்ரோ சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து ரித்திகா யுவராஜ், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரிஸ்டர் பாபு சீரியலில் இவங்க ஹிந்திலேயே லேட்டஸ்ட் எபிசோடெலாம் பார்க்குறாங்களா. ஆமாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பூமி பிஏபிஎல் இந்த சீரியலில் சஸ்பென்ஸ் தாங்க முடியாமல் ஆல்ரெடி ஹிந்தியில் வந்ததுனால அதில் போய் பார்த்துருவாங்க, நானும் அப்படி தான். அடுத்து ஜெயஸ்ரீ, அண்ணா பார்ட் டூ வீடியோ கமெண்ட் பார்க்குற வீடியோ எப்போ போடுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தோய் நம்ம இப்போ போட்டாச்சு, இந்த வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு இதில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆரிகா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராதாகிருஷ்ணா சீரியல் பற்றி நிறைய வீடியோ போட சொல்கிறாங்க. நம்ம சேனலில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன் வீடியோ வச்சு போடுறோம், அதனால் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து திம்சி, இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மல்வியா இவங்களை பற்றி பயோகிராஃபி வீடியோ கேட்குறாங்க, கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். அடுத்து ஜெயஸ்ரீ ஆனந்த், இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க டெய்லியும் சனீஸ்வரன் சீரியல் பார்ப்பாங்களா, நானும் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு கமெண்ட், அதாவது நானே வந்து பின் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாரும் பார்க்கணுன்னு, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அபி அபிநயா என்னோடய ஃபேவரட் ஆக்டர் ஆகம் சர்மா, இவர் கர்ணனாக நடிச்சிருப்பார், கர்ணனுக்காக ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான இடம் எதுனே தெரியாமல் வாழறது ரொம்பவே கொடுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது 100% கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். இதில் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிவேதா சரண், விக்னேஷ், அப்புறம் சூரிய நாராயணன்,